ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த டிசம்பர் 11ஆம் தேதி சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நாள் இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் டே, சர்வதேச மலை தினமாக கொண்டாடப்படுது. வாழ்வாதாரத்திற்கு மலைகளின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மலை வளர்ச்சியில் உள்ள வாய்ப்புகள் தடைகள் முன்னிலைப்படுத்தவும், உலகெங்கு உள்ள மலைவாழ் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தவும் கூட்டணிகளை உருவாக்க தான் ஆண்டுதோறும் டிசம்பர் 11ஆம் தேதி சர்வதேச மலை தினமாக கொண்டாடப்படுது. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி 2002ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மவுண்டெயின், அதாவது சர்வதேச மலைகள் ஆண்டாக அறிவித்தது. இதன் விளைவாக தான் 2003 முதல் டிசம்பர் 11ஆம் தேதியை சர்வதேச மலைகள் தினமாக நியமித்தது. ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் யூஎன் வந்து மலைகளின் பிரச்சனைகளை குறித்த அதிக விழிப்புணர்வை வளர்ப்பதற்காக ஆண்டுதோறும் இந்த இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் டேயின் கொண்டாட்டத்தை ஒருங்கிணைத்தது. மலைகளிலிருந்து புறப்படுகிற நீர் நமக்கு உதவுது, அதிலிருந்து வருகிற மூலிகைகள் வந்து எத்தனையோ நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரத்தின் இயற்கை சுற்றுச்சூழலுக்கு மலைகள் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இன்றைக்கி நம்ம வேதாகமத்தில் மலைகளை சம்பந்தப்பட்ட சில சம்பவங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா மலைகளில் தான் பல காரியங்கள் நடந்திருக்கு. ஸோ நோவாவுடைய பேலை போய் நின்றதும் பார்த்திங்கன்னா அரரத் மலையில் தான் போய் நின்றுச்சு இல்லையா. ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் அவர்கள் வந்து தன்னுடைய குமாரனை பலி செலுத்தும்படியாக, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி குமாரனை பலி செலுத்தும்படியாக அவர் கொண்டு போகிறாரு. மோரியா மலையில் ஆப்ரஹாம் பலி செலுத்த கொண்டு போயிருக்கும் பொழுது தேவன் அவரை தடுத்து அதற்கு பதிலாக பலி செலுத்தும்படியாக அவரே ஒரு ஆடை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஆப்ரஹாமுடைய கீழ்ப்படிதலும் அந்த மோரியா மலையில் தென்பட்டது. ஸோ அதனால தான் ஆப்ரஹாம் அவர்கள் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார். அதே போல தான் பார்த்தீங்கன்னா மோசே அவர்களுக்கு ஹோரேப் மலையில் முட்செடி நடுவில் தேவன் தோன்றி எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து கூட்டிகிட்டு வரும்படியாகவும், அதற்கு அடையாளமாக நீங்கள் திரும்ப வரும்பொழுது இந்த மலையில் என்னை தொழுது கொள்வீங்க அப்படின்னு ஆண்டவர் அறிவிச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஜனங்களோடு கூட பேசும்படியாக இறங்கும் பொழுதும் மலையில் தான் பிரசன்னமாகிறார். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் பார்த்தோன்னா, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கினபோது கர்த்தர் மோசேயை மலையின் மேல் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். பாருங்க, தேவன் வந்து ஜனங்களோடு பேசும்படியாக வரும் பொழுது மலையின் மேலே, அதாவது சீனாய் மலையின் மேலே இறங்கி தான் அவர் ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஸோ அவருடைய பிரசனம் என்னாச்சு, அந்த மலையை என்ன பண்ணிச்சு, புகைக்காடாய் மாற்றினது அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினப்பவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மலையிலிருந்து தான் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்தார். அது பார்த்தீங்கன்னா மத்தேயு 5:6-7 பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்தார். மத்தேயு 17:1-5 பார்த்தோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய 3 சீஷர்களையும் கூட்டிக்கிட்டு தண்ணி திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போயிட்டு அங்கே மறுரூபமாகிறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறத அவருடைய சீஷர்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ தேவன் மறுரூபமாகி அவருடைய மகிமை வெளிப்படுத்தின இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மலை தான். இப்படி மறுரூபமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மகிமை வெளிப்படுத்தினது போல அவர் வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜெபம் பண்ணும்படியாக, பிதாவோடு கூட பேசும்படியாக, அவர் ஜெபிக்கும்படியாக மலையின் மேலே தான் ஏறி போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததும் கொல்கதா என்கிற கல்வாரி மலையில தான். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினதுக்கு அப்புறமா தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாட்கள் தோன்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவங்களோடு கூட பேசிட்டு அதுக்கப்புறமா ஒலிவ மலையிலிருந்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்கிறார். அப்போ சிலர் 1:9-11 பார்த்தோன்னா, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரை எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வானத்திற்கு எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல தான் மீண்டுமாக திரும்ப வரப்போகிறார். இதை குறித்து சகரியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையின் போது அவர் அந்த ஒலிவ மலையின் மேல் அவர் பாதம் பட்டதும் அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளந்து அவர் அதன் வழியாக எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒலிவ மலையில் சயின்டிஃபிக்காகவும் அந்த மலை பிளக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து அறிவித்திருக்கிறாங்க. இப்படி ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இந்த பூமிக்கு வந்து ஆளுகை செய்ய போகிற தேவனோடு கூட சேர்ந்து நாமும் ஆளும்படியாக தான் நம்மை அழைத்திருக்கிறார். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கண்மலையின் மீது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுங்க. அது ஸ்திரப்பட்டிருக்கும், அது அசையாது. ஸோ தேவன் மேல நம்பிக்கையாய் இருந்து அவரை பற்றி கொண்டு உங்க வாழ்க்கையில சந்தோஷமாக வாழுங்க. அவருடைய வருகை நீங்க ஆயத்தப்படுங்க. ராஜாதி ராஜாவாய் அவர் வரும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய நீங்க ஆயத்தப்படுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துங்க. God bless you.